தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு தனுஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நம்ம கிட்ட பார்க்கறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். அடுத்த ராசியான தனுஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பலன்? அதாவது 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தமிழ் வருஷத்திற்கு சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 11:24 மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்கு அசுபதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் காலபுருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே, அதாவது 9ஆவது ராசியாக விளங்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்திரர் வகையில் வந்து பெருமை கிடைக்கக்கூடியது, பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடியது, ஒரு சில பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வந்து தகுதிகள் மிகுதியாகக்கூடியது, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களை வந்து பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சிறு தடை அல்லது தாமதம் ஏற்பட்டு தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எதனால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது தாமதமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால, இந்த குரு பகவான் வந்து புத்திர காரகராக இருக்கிறதுனால, புத்திர காரகன் குரு பகவான் புத்திர ஸ்தானத்தில் இருந்தார்னா காரகோ பாவ நாஸ்தி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால புத்திரர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை அல்லது தாமதம் ஏற்படும். அந்த சின்ன விஷயம் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இதே குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாகவே குரு பகவான் இருக்கிறதால இந்த குரு பகவான் வந்து தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதால இதே குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆவது பார்வையாக பஞ்சம பார்வையாக பார்க்குறதுனால பஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடியோடு விலகக்கூடிய, அதே சமயம் அடுத்தவங்களை வந்து தஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறத விட நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துகிட்டு இருக்குது. ராசி அதிபதியாக குரு பகவான் இருந்து அந்த ராசி அதிபதி குரு பகவானே 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால அப்பா அம்மா தாத்தா பாட்டி எந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்களோ அதை விட அதிகபட்சமான சொத்து அல்லது செல்வங்களை சேர்க்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு மேலே வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லது வந்து தொழில் அதிபர் ஆகக்கூடிய அல்லது வந்து இன்னாருடைய பையன் அப்படிங்கிறத விட இன்னாருடைய மகள் அப்படிங்கிறத விட இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிதாவுக்கு மேலே உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களை அருமையாக கொடுக்கக்கூடிய சூழலில் இந்த குரு பயிற்சி அமையுது. இதே குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்தால் கூட 7ஆம் பார்வையாக உபஜய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வை அப்படிங்கிறது சப்தம பார்வையாக இருக்கிறதுனால அந்த சப்தம பார்வை பார்க்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சப்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக திட்டிருக்கும். அந்த 7ஆம் பார்வை பாடக்கூடிய 7ஆம் பார்வை விழக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய வீடாக இருந்துகிட்ருக்குது. அந்த சுக்கர பகவான் வந்து சுகஸ்தானத்தில் வர உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால் அந்த சப்தம பார்வைக்கும் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கலைத்துறையில் விலை மதிக்க முடியாத பிரபல்யங்களை சந்திக்கக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெருவாரியான மதிப்புகள் கிடைக்கக்கூடியது, பட்டம் பதவி அரசாங்க வகையில் அதிகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாகக்கூடியது, கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்களை கிடைக்க வைக்கிறது, புதிய உத்வேகம் சம்பந்தப்பட்ட புதிய தொழில் சம்பந்தப்பட்ட புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதாவது சத்தம் இல்லாமல் சாதித்து காட்டக்கூடியது. ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத விட அந்த தொழிலை சாதனை பண்ணக்கூடிய விஷயங்களை வேதனை இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையுது. இதே குரு பகவான் தன்னுடைய 9ஆவது பார்வையாக பாக்கிய பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. அதாவது சொல்ல முடியாத மிக மிக மேன்மைகளை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆச்சரியப்படும்படியான மிகப்பெரிய அருகதைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு.
பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து அதே திரிகோண ஸ்தானமாகிய ஜென்ம ராசியை இதே குரு பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து பார்க்கறதுனால அந்த கேந்திர திரிகோணம் இணைவில் வந்து குரு பகவான் சம்பந்தப்படுறதுனால சத்தமே இல்லாத மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது அப்படிங்கிறத விட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கினீங்க அப்படின்னா வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கினோம் அப்படின்னா நகை நட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கினோம் அப்படின்னா அது திரும்பவும் அடமானத்துக்கு போகாத ஒரு சூழலோடு யோகத்தோடு அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவானும் குரு பார்வையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ஓகே சார், தனுசு ராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சனி பகவானும் சாதகமாக சந்தோஷமாக பேச்சியாக இருக்கிறதுனால இந்த குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் ஐந்தாம் இடமாக இருந்தால் கூட பார்க்குற பார்வைகளில் வந்து மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா திரிகோண ஸ்தானமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அதாவது அடுத்தவங்க வந்து உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளையும் சொந்த பந்தங்கள் உங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தை வரவுகளும் இந்த வருடம் முழுவதுமே அதாவது குரு பெயர்ச்சி முழுவதுமே வந்துட்டு இருக்கும். அதனால யாருடைய மனசும் நோகாம அதாவது வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான விஷயம்தான். அந்த வசதி வாய்ப்புகள் நினச்சி நம்ம சந்தோஷப்படுவதும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது நீங்கள் பெருமையாக இருக்கிறதும் சந்தோஷமான விஷயம்தான். அந்த பெருமை அப்படிங்கிற விஷயத்தை வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமை பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய பரிகாரமாக இந்த குரு பயிற்சிக்கு அதாவது தனுசு ராசிக்கு அமையுது. ஓகே சார், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன்மையான ஒரு பயிற்சியாக அந்த பயிற்சி அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பயிற்சி ரொம்பவே அழகான பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே போல் அடுத்தடுத்த ராசிக்கான குரு பயிற்சி பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.